உனக்கு ஊர்ல வர பொண்ணே இல்லையா? எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? எனக்காக பிறந்தவன் நீ இருக்கும் போது நான் ஏன் வேற பொண்ணு பின்னாடி சுத்தணும்? அப்போ ஓகே சொன்னா என்ன பண்ணுவ? ஃப்ரெண்டு காரோட கார்னர்ல நிக்கிறான், ஏறி போயிருவேன். அவ்வளோதானா? பின்னாடி சுத்திக்கிட்டு அங்க போலாம் இங்க போலாம்லாம் கூப்பிட மாட்டியா? மாட்டேன். காலையில நீ கடைக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணுவேன். நைட்டு நீ கடை முடிச்சு வரப்போ பஸ் ஸ்டாப்ல பார்த்துப்போம். மற்ற டைம்ல என் பிசினஸ் பார்த்துப்பேன். அதான ரியாலிட்டி. கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிதான் இருக்கும். இப்போ உன் கூட அங்கே எங்கேன்னு சுத்திட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே நீ எதிர்பார்க்கும் போது உன் கூட இருந்தேன்னா நம்ம பிசினஸ் பாதிக்கும். அப்போ நீ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வர முடியலன்னா உன் மனசும் பாதிக்கும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அதான கரெக்ட். எல்லாம் கரெக்டு தான். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறதுக்காக காசை வேஸ்ட் பண்ணாம ஃபியூச்சர் பிளானோட டெய்லி ஒரு கோல்டு காயின் வாங்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் நீ எவ்வளவு பிராக்டிக்கலான ஆளுன்னு. என்ன நல்லா பாத்துக்குவல்ல? உன்னை ராணி மாதிரி எல்லாம் பாத்துப்பேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா சந்தோஷமா வச்சுப்பேன். அப்போ போ, கார்னர்ல உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன கார் எடுத்துட்டு வர சொல்லி போ. ஹேய், அப்போ உனக்கு ஓகேவா? நீ பெர்ஃபெக்ட் பிராக்டிக்கல்னு சொல்லி அவளை ஏமாத்திருக்க. பார்வதி உயிரோடு இருந்தா சொல்லிருப்பா சார் என் காதல் உண்மையா பொய்யான்னு. இப்பெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சாதாரண விஷயமா போச்சு. உண்மையா லவ் பண்றவன் எவனும் அதை பண்ண மாட்டான். என்ன அப்படி பாக்குற? நாலு செவத்துக்குள்ள நடந்தது நாலு பேருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. அவ 48 நாள் பிரெக்னன்ட். ஏண்டா 48 நாள் ஆனாலும் அது ஒரு உயிர் தானே? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கருவில இருந்த சிசுவை போய் கொலை பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? பரதேசி சார், சார் அவ வீட்டுல குழந்தை எடுத்தது நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். என்ன சார் சொன்னீங்க? அதுவும் ஒரு உயிரா சார்? என்னோட உயிர் சார், என்னோட குழந்தை சார். நான் எப்படி சார் கொல்லுவேன் சார்? நான் எப்படி சார் கொல்லுவேன்? பார்வதி நடிச்ச மாத்திர மாதிரி ஏமாத்த ட்ரை பண்ணாத. நான் எப்படி சார் என் குழந்தை? நானே கொல்லுவேன். பார்வதி தான் வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்லியிருப்பா. நீ ஏதாச்சும் சொல்லி அதை கலைச்சிருன்னு சொல்லி அந்த கோவத்தில் அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்க. இதானா நடந்தது சொல்றோம். கரெக்ட் சார், கரெக்ட். இப்ப எனக்கு புரியுது இந்த மரப்பட்டிக்கு. இப்ப புரியுது பார்வதி அண்ணா அவன் இறந்த அன்னைக்கு கடைசியா பஸ் ஏற்றப்ப பார்த்தேன்.